சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் 15 சீனன் வேதாந்தம். இளங்கோவடிகளின் கற்பனை தேன் சுட்டும் கடலாடு காதையிலே, பூம்புகாரின் கடற்கரையின் மணல் பரப்பிலே, தாழை மலர்கள் விழுந்த தாழை காட்டிலே, கருத்தை பறிகொடுத்து காவிய சுவையை பருகிக் கொண்டிருந்த மைவிழிச் செல்வியும் கடல் மல்லை அரங்கன் கோவிலையும் காஞ்சியின் கைலாசநாதர் கோயிலையும் மனதில் கட்டிவிட்டு அவற்றின் தூண்களெங்கும் சிற்பங்களை செதுக்க, கைகளில் தவழ்ந்த ஆரணங்கின் அழகிய உடலை அளவெடுத்து ஆராய்ந்து கொண்டிருந்த பல்லவேளவலும், சீனனான யாங்ஸின் போட்ட கூச்சலால் இந்த உலகத்திற்கு வந்து அவனிருந்த திசையை நோக்கினர். பதிலுக்கு சீனன் கடற்கரை பகுதியை சுட்டிக்காட்டவே, அந்த திசையில் கண்ணை செலுத்திய பல்லவேளவல், சுமார் 10 சாளுக்கிய வீரர்கள் அங்கிருந்த 2 படகுகளை நீரில் இறக்கிக் கொண்டிருந்ததையும், படகை செலுத்தும்படி பரதவர் இருவரை மிரட்டிக் கொண்டிருந்ததையும் கண்டான். வீரபாகவே இழுத்துக்கொண்டு தான் கடலில் இறங்கிவிட்டதை கவனித்த வீரர்கள் அதற்கு மேல் வாழாவிருக்கவில்லை என்பதையும், எப்படியும் தன்னை பிடித்துவிட உறுதியுடன் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்ட பல்லவேளவல், எப்படியும் படகுகள் தான் இருக்கும் இடத்திற்கு வர சிறிது நேரமாகும் என்பதை உணர்ந்து கொண்டான். கடல் மல்லையில் சிறிது தூரம் ஆழமில்லாது இருந்தாலும், மணலடித்திருந்தாலும், படகுகளை தள்ளித்தான் கொண்டு வர வேண்டுமே ஒழிய துடுப்புகளால் துழாவி வேகமாக கொண்டு வர முடியாது என்பதை சந்தேகமர அறிந்திருந்தான். ஆகையால் சீனனை நோக்கி கையால் 2 முறை ஜாடை காட்டிவிட்டு, மைவிழி, உனக்கு நன்றாக நீந்தத் தெரியுமா என்று வினவினான். மைவிழி வரும் ஆபத்தை லட்சியம் செய்யாமல் நகைத்தாள். கடல் மல்லை பெண்ணை பார்த்து நல்ல கேள்வி கேட்டீர்கள் என்று கூறவும் செய்தாள் நகப்பினோடை. அதற்காக கேட்கவில்லை மைவிழி. சாதாரணமாக நீந்தத் தெரிவது வேறு, கடலின் அலை உக்ரத்தை சகித்து மூழ்கியே நெடுந்தூரம் நீந்துவது வேறு என்று சுட்டிக்காட்டினான். நான் வாளை மீன், தெரியுமா உங்களுக்கு என்றாள் அவள். தெரியும். தெரியும் என்றால் உடல் வழுவழுப்பாயிருக்கிறது, இடையும் சிரித்திருக்கிறது. சரி சரி, அதை கேட்கவில்லை. வேறு எதை கேட்டாய்? எதையும் கேட்கவில்லை. சொன்னேன். என்ன சொன்னாய்? எனக்கு நன்றாக நீந்தத் தெரியும் என்று சொன்னேன். கடல் மல்லையில் பிறந்தவள், தினம் தினம் கடல் ஆடுபவள், அவளுக்கு நீந்தத் தெரியுமா என்று கேட்பது மீன்குட்டிக்கு நீந்தத் தெரியுமாதான் என்பதைப் போலத்தான். இதை சொன்ன மைவிழி கடலின் ஆழமான பகுதியை நோக்கி வேகமாகச் சென்றாள். பல்லவ இளவல் கரையை நோக்கினான். பூரண ஆயுதம் தாங்கிய காவலுடன் படகுகளை பரதவர் தள்ளிக்கொண்டு வந்ததையும், காவலரில் சிலர் விற்களை நாணேற்றியும், இன்னும் சிலர் வேல்களை உயர ஓங்கிக் கொண்டும், தானும் மைவிழியும் இருந்த இடத்தை நோக்கிக் கொண்டிருப்பதையும், சீக்கிரம் படகுகளை செலுத்தும்படி பரதவரை முடுக்குவதையும் கண்டான். எப்படியும் கூடிய சீக்கிரம் அந்த படகுகள் தான் இருக்கும் இடத்தை அடைந்துவிட முடியும் என்பதையும், அப்படி நெருங்கி வந்துவிட்டால் வேல்களிலிருந்தும் அம்புகளிலிருந்தும் தான் தப்புவது துர்லபம் என்பதையும் உணர்ந்து கொண்ட பல்லவேளவல் மைவழியை நோக்கி துரிதமாக கடலின் ஆழமான பகுதிக்கு செல்ல முற்பட்டான். அவனும் மைவழியும் இருந்த இடத்திலிருந்து கடல் ஆழமுள்ள இடம் சிறு தூரத்தில் இருந்தாலும், அவர்கள் அந்த இடத்தில் ஆழம் நீச்சலுக்கு உகந்தது அல்லவாதாலும், மைவிழியின் இடையில் கையை கொடுத்து வேகமாக இழுத்துக்கொண்டு கடலின் அடிமணலில் கால்களை வேகமாக ஊன்றி ஊன்றி நடந்து சென்றான். அவனுக்கு ஈடுபடுத்த உடலோடு ஒட்டி அவனுடன் கால் பாவ நடந்து சென்ற மைவிழிக்கு மெல்ல மெல்ல ஆழம் கழுத்தளவு வந்துவிடவே அவள் சரையல் என்று உடலை நீட்டி நீரில் மிதந்து நீந்தினாள். நீரில் மிதந்த நிலையில் அவள் இடையை விடாது தனது இடது கையால் தழுவிச் சென்ற பல்லவ இளவல் சிறிது தூரம் சென்றதும் தானும் நீந்தத் துவங்கினான். அவள் இடையில் இருந்த கையை அகற்றி, கடல் அலைகள் மந்தகதியாயிருந்தாலும் வேகமாக வந்து கொண்டிருந்தபடியால் மைவிழியும் பல்லவ இளவலும் சற்று எச்சரிக்கையுடனும் லாவகத்துடனும் அலைகளில் மூழ்கியும் அவசியமான போது மிதந்து தாவியும் கைகளை வீசி சென்றனர். மைவிழி தனக்கு சமதையாக அலட்சியமாக அருகில் நீந்து வந்ததைக் கண்ட பல்லவ இளவல் பெருவியப்படைந்தான். வழவழத்த அவள் உடல் அலைகளில் புகுந்தெழுந்த சர்வ சகத்தை கண்ட இளவரசன், உண்மையில் இவள் வாளை மீன்தான் போலிருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான்.
இருப்பினும் அவளை எச்சரிப்பதற்காக சொன்னான், மயிழி, அலைகள் மந்தமாயிருந்தாலும் வேகம் இன்னும் அதிகமாயிருக்கிறது. ஆம் என்றாள் மைவிழி, வாயில் உப்பு ஜலத்தை உறிஞ்சி வானம்போல் உமிழ்விட்டு கொண்டு. இந்த அலைகளில் சற்று எச்சரிக்கையாக நீந்து என்றான் இளவரசன். எந்த அலையில் எச்சரிக்கை தேவை? வேறு எந்த அலைகள் இங்கு இருக்கின்றன? இங்கு இல்லை, வேறெங்கு இருக்கின்றன? கரையில். கரையிலா? ஆம், கரையில் அலைகள் உண்டா? உண்டு, வாழ்க்கை அலைகள். அவற்றிலும் எச்சரிக்கையாகத்தான் நீந்த வேண்டும். இளவரசன் நீந்திய நிலையிலும் நகைத்தான். நீ என்ன வேதாந்தியா மைவழி? ஆம், கோவில் கட்டும் இளவரசனை தினம் பார்க்கும் வேதாந்தி போல் இருக்கிறது. ஆம், கோவிலுக்கும் வேதாந்தத்துக்கும் சம்பந்தம் உண்டு, கோவிலுக்கும் இளவரசருக்கும் சம்பந்தம் உண்டு, அதனால் அவரை பார்ப்பதும் வேதாந்தம்தான். ஆபத்து பின்பற்றிக் கொண்டிருந்த அந்த நிலையில் அவள் வேடிக்கையாக பேசியது பெரு விந்தையாயிருந்தது பல்லவ இளவலுக்கு. எந்த ஆபத்தையும் அலட்சியம் செய்யும் இவள் அரசபீடத்தில் அமரத் தகுந்தவள் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான். அத்துடன் திரும்பி படகுகளையும் நோக்கினான். படகுகள் அநேகமாக நெருங்கிவிட்டன. அதோ அதோ இருக்கிறார்கள் என்று வீரன் ஒருவன் கூச்சலிடுவதையும் அந்த கூச்சலையும் தொடர்ந்து அம்பு பொருத்தப்பட்ட நான்கள் இழுக்கப்படுவதையும் கண்ட ராஜசிம்மன், மைவழி, நான் மூழ்கும் போது நீயும் மூழ்கிவிடு, என்னை விட்டு அதிக தூரம் சென்று விடாதே என்று எச்சரித்தான். அந்த சமயத்தில் நாலந்து அம்புகளும் வேல்களும் பறந்து வந்தன அவர்களை நோக்கி. மைவழியும் ராஜசிம்மனும் ஒரே சமயத்தில் நீரில் மூழ்கிவிட்டதால் வேல்களும் பயனற்று நீரில் விழுந்தன. அதனால் விழுந்த சாளுக்கிய வீரன் ஒருவன், படகை நிறுத்தாதீர்கள், மூழ்கியவர்கள் மூச்சு விட எழுந்துதான் ஆக வேண்டும், எழுந்ததும் தாக்குவோம் என்று கூவினான். இந்த சமயத்தில் படகுகள் ஆழத்திற்கு வந்துவிட்டதால் பரதவர்களும் படகுக்குள் குதித்து துடிப்புகளை கொண்டு துழாவத் தொடங்கினார்கள். வீரர்கள் கண்களை நீர்மட்டத்தில் செலுத்தி எங்கு இளவரசன் தலை தெரியும் என்று ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கூடிய வரையில் குறி வைத்து நீருக்குள்ளும் வேல்களையும் அம்புகளையும் எய்தார்கள். நீண்ட நேரம் மட்டும் இளவரசன் தலையோ மைவழியின் தலையோ நீர்மட்டத்திற்கு மேல் வெளிப்படவே இல்லை. இதனால் சற்று ஏமாற்றத்திற்குள்ளான சாளுக்கிய வீரர்களில் ஒருவன் சட்டென்று எட்டச் சென்று கொண்டிருந்த சீனனையும் வீரபாகவையும் பார்த்துவிடவே, அதோ அவர்களையாவது பிடியுங்கள், ஒரு படகு அங்கு செல்லட்டும் என்று உத்தரவிடவே படகுகளில் ஒன்று சீனனின் இடத்தை நோக்கி திரும்பியது. ஏற்கனவே நடுக்கத்தில் இருந்த வீரபாகு படகு தங்களை நோக்கி திரும்பியதை கண்டதும் அதிகமாக நடுங்கினான். சீனன் ஏற்கனவே நடந்த உரையாடலில் வெளியிட்ட கருத்துக்கள் வீரபாகுக்கு விஷமாயிருந்தன. படகுகளில் சாளுக்கிய வீரர் வர ஆரம்பித்த உடனேயே சற்று தைரியப்பட்டு கனைத்த வீரபாகுவை நோக்கி, யாங்சின், ஏன் கனைக்கிறாய் என்று வினவினான். அந்த படகுகளில் வருபவர்கள் எனது வீரர்கள் என்றான் வீரபாகு. அவர்களால் உனக்கு என்ன லாபம்? உன்னை கொன்று விடுவார்கள், அது எனக்கு லாபம் இல்லையா? இல்லை. ஏனோ முன்னமே சொன்னேன், அவர்கள் கை அசைந்தால் நான் உன்னை கொன்று கடலில் எரிந்து விடுவேன் என்று. வீரபாகு அச்சத்துடன் சீனனை நோக்கினான். அது அதர்வம் என்றான் சற்று பொறுத்து. எது என்றான் சீனன். என்னை கொல்வது. என்னை கொல்வது மட்டும் தர்மமா? ஆம். எப்படியோ, நீ எதிரி, நீ சிறைப்பட்டிருப்பவன், அதனால் என்னை கொல்ல முடியாது. எதிரியை கொல்லலாம், எதிரியாயிருந்தாலும் சிறைப்பட்டிருப்பவனை கொல்ல முடியாது. யார் சொன்னது? எங்கள் சாஸ்திரம் சொல்கிறது. சீனன் சிரித்தான். எங்கள் சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்கள் சாஸ்திரமா? ஆம், பௌத்த சாஸ்திரம். என்ன சொல்லுகிறது? எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்று சொல்லுகிறது. நல்ல சாஸ்திரம். ஆனால் உனக்கல்ல. ஏன்? உன்னை கொன்று விடுவேன். சாஸ்திரப்படி நடக்க வேண்டாமா? வேண்டாம் என்ற சீனன் மேலும் சொன்னான், வீரபாகு, சாஸ்திரப்படி நடந்தால் உலகத்தில் யாரும் வாழ முடியாது. ஒருவன் வாழ இன்னொருவன் நசுக்கப்படுகிறான்.
ஒருவன் பிழைக்க இன்னொருவன் கொலை செய்யப்படுகிறான். ஓர் உயிரை விழுங்கிதான் இன்னொரு உயிர் வாழ்கிறது. இந்த கடற்கரையை எடுத்துக்கொள். கொசுவையும் சின்னஞ்சிறு பூச்சிகளையும் விழுங்கிதான் நண்டு தவளை வாழ்கிறது. நண்டையும் தவளையும் விழுங்கித்தான் பாம்பு வாழ்கின்றன. பாம்பையும் இதர ஜீவராசிகளையும் விழுங்கி பெரிய மீன்கள் வாழ்கின்றன. மீன்களை விழுங்கி மனிதன் வாழ்கிறான். ஆகையால் ஒருவன் பிழைப்பு இன்னொருவன் நாசத்தை பொறுத்திருக்கிறது. உதாரணமாக பார், உன்னை எனக்கு தெரியாது, என்னை உனக்கு தெரியாது. இருந்தாலும் உன்னை கொண்டு நானும் என்னை கொண்டு நீயும் வாழ பார்க்கிறோம். இதுதான் வாழ்க்கையின் தர்மம். இதன்படி அந்த படகு அருகில் வருமானால் உன்னை கொன்று போட்டு நான் கடலில் மூழ்கி தப்பித்து விடுவேன். என்னை கொல்லாமல் என்னையும் உன்னுடன் அழைத்துச் சென்றால் என்ன? உனக்கு நீந்தத் தெரியாது. உன்னை அழைத்துக் கொண்டு நான் கடலில் மூழ்கினால் நீ என்னை பிடித்துக் கொள்வாய். பிடித்துக் கொண்டால் நானும் போய்விடுவேன். இப்படி கூறிவிட்டு வீரபாகு இழுத்துக்கொண்ட நல்ல ஆழத்துக்கு சென்றான் யான்சிங். வீரபாகுவுக்கு கழுத்தளவு நீர் வந்துவிட்டது. சீனா, கழுத்தளவு நீர் வந்துவிட்டது என்று கூறினான் பயத்துடன். பயப்படாதே, கழுத்தளவு ஆழத்திலேயே நடந்து வா, நான் மூழ்கி நீந்தி வருகிறேன் என்று கூறிவிட்டு நெருங்கிக் கொண்டிருந்த படகை நோக்கி ஏதோ சைகை செய்துவிட்டு நீரில் மூழ்கிவிட்டான். வீரபாகு கழுத்தளவு நீரில் நின்று சுற்றும் முற்றும் நோக்கினான். படகுகள் இரண்டில் ஒன்று தன்னை நோக்கியும் இன்னொன்று இளவரசன் என்ற திக்கிலும் வேக வேகமாக செல்வதை கவனித்தான். இரண்டு படகுகளும் நல்ல ஆழத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. சீனன் என்ன சைகை செய்தான்? தங்களை நோக்கி வரும் படகை பார்த்து என்று எண்ணிய வீரபாகு விடை காணாமல் தவித்தான். விடையும் கண்டான். வியப்பின் உச்சியை அடைந்தான். இப்படியா விஷயம் என்று பிரமித்தான்.